இவ்வளவு நேரம் நான் உரையாடுனே அந்த பொம்பளையாளை வச்சு நீ எந்திரிச்சிக்கலாட்டா வெளியூரா புதுக்கோட்டை சூப்பர் ஸ்டார் முத்தப்பா அந்த வகையில் வேறுபாடு கழகத்துறை யாரும்
ஸ்லீப்ல வருவாங்க, நீங்க டே சைக்கிள் வருவீங்க. அப்படி இல்லையா? நான் காட்டுற ராட்டா உலாவ கூடியவன். பட்டம் பறக்க வராளா? பட்டம் பறப்பதல்ல, காட்டுற காட்டாக உருவமே இல்லாமல் வந்து இறங்கக்கூடிய இடத்துல உருவத்தை காமிப்பது. இதான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் உண்ட வித்தியாசம். நீங்க ஊரு உங்களுக்கு எந்த ஊரு? தேவலோகம் மேலூர். அப்ப தேவ ஓட்டையில பிஆர்சிக்கு ஒரு பஸ் ஓடிச்சு. தேவ ஓட்டை இல்லையா, தேவலோகம்னு சொல்லி. தேவலோகம் நல்ல வேலையா போச்சு. மேலே இருக்கக்கூடிய ஒரு மேலூர் இல்லையா, கீழே இருக்க ஒரு இது பூவிலூர்னு சொல்றது. இது கீழூர், அது மேலூர். இது இடையூர், இதுக்கு கீழே ஒரு ஊருக்கு திருலோக சஞ்சாரின்னு பேரு. மேலூர், இடையூர், கீழூர், இந்த திருலோக சஞ்சாரம் செய்யக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. உங்க சம்சாரத்தை சம்சாரம் நான் செய்யலையா? சம்சாரத்தை ஏன் செஞ்சுன்னு கேட்கிறேன். வீட்டுல போய் கலகம் பண்ணது நீங்க தானே? நான் தான் பண்ணேன். முறையிட்ட போய் என்ன
ஞானக்கனியை கொண்டு போனேன். போற அளவு ரெண்டு இல்ல மூணு இல்ல வாங்கி போனேன். அதனால அறிவுக்கு உண்டான சோதனை கனி சொல்ற. அதனால என்ன நினைச்சிருந்தா எத்தனை வேணாலும் வாங்கிட்டு போலாம். காரணம் அதை கனியை வைத்து சுகவருமான குடும்பத்தில் இன்றைக்கு கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நேரா போறேன். நாலாயிரம் நபர்கள் என்று சொல்லி வாருங்கள் நாலரே அவர்கள் சொல்றாரு என் மாமன் சுகவருமான். அப்பதான் சொல்லுகின்ற கையில வைத்திருப்பது என்று கேட்கிறாரு. இது ஞான கனி. இந்த கனியின் தன்மை என்னன்னு கேட்டாரு. இந்த கனியை வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமே கொடுக்க முடியும். ஒருவருக்கு மட்டுமே இருவராக பகிர்ந்து உண்ணக்கூடாது. தன்மை குறைஞ்சு உண்டான். அப்பதான் என்ன போட்டி வைக்கலாம்னு தீர்மானம் பண்ணுகின்ற பொழுது இந்த உலகத்தை யார் ஒருவர் ஒரு நோடி பொழுதுல வள வருகின்றார்களோ அவர்களுக்கு கனியை பரிசா கொடுக்கலாம்னு சொல்றாரு. அப்பதான் மனிதன் எடுத்துக்கொண்டு குரு பெருமான உலகத்தை வளவர சென்று விட்டார். விநாயக பெருமான் கடவுள் என்ன பண்றாரு மச்சா அம்மை எப்படி என்றால் என்ன உலகம் என்றால் என்ன என்னும் கேட்க நான் அதுக்கு பதில் சொல்றேன். அம்மை எப்படின்னு உலகம், உலகம் தான் அம்மை எப்படினு சொல்றேன். சொன்னவனே அம்மை எப்படி மன வந்து கனியை பெற்றுக் கொண்டார். கனி கிடைக்கவில்லை என்று சொல்லி கோபம் கொண்டு ஆண்டி ஆகி ஆக திரு ஆவிடன் குடியாக இருந்த இடத்தில் நீயே பணம் உனக்கே பணம் பழனி என்கிற படை வீடு உருவாக காரணமாக இருந்தவனை நான் தான். உலகத்துக்குள்ளே அம்மா அப்பாவை காமித்து முருகப் பெருமானுக்கு இப்படி மாறுபட்ட வித்தியாசம் உருவாக வேண்டும் என்பதற்காக நானும் சுபபெருமானும் ஆடிய திருவிழை ஆடலது. அவங்க ரெண்டு பேரும் அறிவா இருந்தவனால தெரியாது. சரி முறிய சொன்னவனே ஆள் ஒல்லியா இருந்தாப்புல மயில் போன்னு சொன்னோன்னு பிறந்து பறந்துருச்சு. விநாயகர் எப்படியும் அரட்டன்னு ஆமா அவர் மூஞ்சு ரூம் கொடுக்கறான்னு மூசிகா வாரணும். அதுல ஏறி உட்காந்து என்ன சப்பலம் அப்படி அல்ல. அது மூசிகா அசுரன் அசுரனை வதம் செய்து அதை வாகனமாக ஏற்றுக்கொண்டான். அது மூசிக வாகனம். காரணம் இந்த கனி முருகனுக்கு கொடுக்க கூடாது. முருகன் இங்கிருந்து திரு ஆவிடன் குடி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே திரு திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் காமதேவி, அது அக்னி பகவான், சூரிய பகவான், உமாதேவி. இந்த அஞ்சு பேரும் சாபத்தின் காரணமாக திரு ஆவிடன் குடியில் இருக்காங்க. சிவனுடைய பிள்ளை கந்தனுடைய பாதம் எப்பொழுது இந்த மலை மீது படுகின்றதோ அப்பதான் உங்களுக்கு விமோசனம்னு ஒரு முனிவர் சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப அந்த அஞ்சு பேரையும் வீட்டுக்கு அனுப்பணும்னா இந்த கனியை முருகன் கொடுத்தா அவர் அங்கே போவாரா? போகமாட்டார்ல. அப்ப அந்த ஐந்து பேருக்கு விமோசனம் கொடுக்க வேண்டும். பழனி என்கிற பழனியில் உருவாக வேண்டும். மக்கள் எல்லாம் பாத யாத்திரையாக செல்ல வேண்டும் என்பதற்காக ஆதிக்கு நான் திருவிழா யாரும் அறையாது. கலவாணி ஆய கலை 64 சொந்தக்காரி ஆய கலைகள் 64 கலை
சோறு போடுமா சொன்னா சோறு போடுவோம் மூத்த தட்டை போட்டு காசு அதாவது இல்லாத வாழ்க்கை வேண்டாம் துறவர வாழ்க்கை மேல் என்று ஒரு ஓலி ஆக வந்தவன் சிற்றின்பம் வேண்டாம் பேரின்பம் மேல் என்று ஆக தெய்வங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக வந்தேன். சிற்றின்பம் வேணாம் பெரிய திறந்துட்டு போயிட்டியா குறைக்கல திறக்க வாய்ப்பை உருவாக்கினேன். அப்புறமா
மண்டைய குழந்தை மைக் எடுத்து மண்டைய குழந்தை வேற வைக்கல. உனக்கு பேர் வச்சா அட வைக்கலையா? என்ன சொல்லு உங்க அப்பா கூப்பிடாரு? அந்த முனியாண்டி கண்டே கோயிலே கிட்டு இவங்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வரும்போது ஒத்த கடையை தாண்டி வரும்போது திருப்பி சித்திராபுரி வந்தாங்கல்ல. சரி, சித்திராபுரி வரும்போது பிள்ளை வந்து சொன்னாங்களா? அந்த பிள்ளை வந்து வரும்போது கோன்னு ஊரோட வந்தாங்களா? கூட அந்த கிளை தடுக்கிட்டு இருந்துச்சா? சரி, அப்ப வரும்போது கூட பெரியப்பா வந்து உட்கார்ந்து வைக்கும் போது அப்ப சின்னமா நான் வைக்கிட்டு இருந்துச்சா? அப்ப அந்த அந்த தண்ணி அந்த இது சரி அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து ரூபாய் அர்ச்சனை
நீ எப்படி பந்தல் ஓடாச்சு சொல்லுப்பா. அவங்க இது பண்ணாங்க. எது பண்ணாங்க? ஏக் சார். அப்படின்னா ஏக் அவங்க. அப்படின்னா ரகதாத்தா. ரகதாத்தா தாத்தா வந்து பண்ணதுனாலதான் நீங்க பண்ணீங்களா? சுத்தம் தாத்தா தாத்தா இல்லைங்க. ரெண்டு பேரும் இது எது அது அது எது என்ன? நீயா நான் விஜய் டிவி மாதிரி போயிட்டோம். அதுதானே கேக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. ஓ சேர்ந்துட்டாங்க. இப்ப நீ நம்ம ரெண்டு பேரும் சேரும் உடனே பேசலாம் பாப்பா. இப்ப நீ நான் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ஒரு ஆறு பெண்ணு சேர்ந்தாலும் குழந்தை பிறந்தமா? எங்க அந்த பெண்மணி குட்டி வாங்கி ரெண்டு பேரும் பக்கத்துல சேர்ந்து இருந்தோம் குழந்தை பிறந்தாலும் பாப்பா. அதான் எல்லாம் புரிஞ்சு சந்தேகம் இல்ல. அதுதான் போதும்பா. ரெண்டு பேரும் சேர்க்கையா இருந்தாரு? என்னமோ இயற்கை இழந்தார் மாதிரி சொல்லி சேர்க்கை இழந்தாரு. என்னென்ன சேர்க்கை இழந்தார்கள்? எப்படி குடும்பத்துல ஈடுபட்டாங்க? குடும்பத்துல ஒரு ஆளாலும் ஒரு ஆண் பெண் இருந்தாலே குடும்பம் தான். இப்ப குடும்பத்துல நான் போயிட்டே இருந்தோம் குழந்தை பிறந்தமா? பெண்மகள் ஒரு பெண்மகள் இருக்காங்க, அவர்களை கேட்டு தெளிவுரை படுத்திக்கிறோம். ஆக இருக்கட்டும். ஆனால்